உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். 2021-22 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு தொகை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்த பயிர் காப்பீடு ஒவ்வொரு பிற்கால வாரியாக எவ்வளவு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து தகவல் வந்து அந்தந்த மாவட்ட அளவில் வந்து வெளியிட்டுருக்காங்க. ஸோ இந்த வகையில் இப்போ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து பயிர் காப்பீடு 2021-22 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி வந்து அறிவது அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. இன்னொன்று, உங்களுக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, நமக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற தகவலை எப்படி அறிவது? ஏன்னா பயிர் காப்பீடு எல்லாருமே செஞ்சுருக்காங்க, ஆனால் எவ்வளவு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் பலரும் இருப்பாங்க. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உழவன் செயலி நான் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஸோ இந்த உழவன் செயலி மூலமாக நீங்கள் பயிர் காப்பீடோடைய விவரம் அறியலாம். இந்த உழவன் செயலியை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உழவன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கான பலவித தகவல் வந்து இதில் இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு தகவலாக வந்து இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த பயிர் காப்பீடு. இந்த பயிர் காப்பீடு நமக்கு கிடைச்சிருக்கா கிடைக்கலையா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அறியலாம். ஸோ அது எப்படி அறியலாம்னா, ஸோ இந்த மூன்றாவது இருக்குது இல்லையா பயிர் காப்பீடு விவரம், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மூன்று விதமான விடயம் இருக்குது. தங்கள் கிராமத்திற்கு பயிர் காப்பீட்டிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள பயிர்கள் மற்றும் கட்டண விவரங்கள் அறிய, அடுத்து ரெண்டாவது பயிர் காப்பீடு செய்யும் இடங்கள், மூன்றாவது உங்கள் காப்பீடு நிலை அறிய. ஸோ இது மூன்று இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய தங்கள் கிராமத்தில் பயிர் காப்பீட்டிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள பயிர்கள் மற்றும் கட்டண விவரங்கள் அறிய, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், உங்களுடைய கிராமம், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி எதற்கெல்லாம் பயிர் காப்பீடு இருக்குங்கிறத இதில் தெளிவாக கொடுத்துருவாங்க. கத்தரி, ரவி மக்கா சோளம், ரவி பருத்தி, நிலக்கடலை, சோளம், உளுந்து, வெங்காயம், இப்படி ஒன்றுக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்களேன் ரவி மக்கா சோளம். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா பரப்பு ஒரு ஏக்கருக்கு தொகை வந்து 405 ரூபா, கடைசி நாள் வந்து 31/11/2022, காப்பீடு நிறுவனம் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி இப்படி உங்கள் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு தகவலையும் நீங்கள் கேட்டு வாங்கலாம், சரிங்களா? ஸோ அதில் வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் எப்படி காப்பீடு அப்படிங்கிறத. இப்போ வைப்பாங்க, இன்னொரு மாவட்டம் வேணால் செக் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள் இப்போ இந்த மாவட்டம் செக் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதில் இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் திருவிழானை ஒன்றியத்தில் சம்பா நெல் பார்த்திங்கன்னா திருவிழானை பகுதியில் தொகை வந்து 394 ரூபா, கடைசி தேதி வந்து 15/11/2022, காப்பீட்டு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா HDFC ERSO ஜென்ரல் இன்சூரன்ஸ் கோ லிமிட்டடும். திருவிழான பகுதியில் வந்து இந்த சம்பா நெல் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்தந்த மாவட்டத்தை பொறுத்து பயிர் காப்பீடு இருக்குது, ரைட்டுங்களா? நீங்கள் இதிலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் காப்பீடு இருக்குது, அதோட விவரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. அடுத்து பயிர் காப்பீடு செய்யும் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அதை செக் பண்ணீங்கன்னா பயிர் காப்பீடு செய்யும் இடங்கள், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, முதன்மை வங்கி மேலாண்மை கூட்டுறவு சங்கம், தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள், வணிக வங்கிகள், பொது சேவை மையம் ECSE. அடுத்து தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, அடங்கல் அண்டு சிட்டா, வங்கி கணக்கு புத்தகம், பதிவு படிவம், முன்மொழி படிவம். ஸோ இந்த ஐந்தும் இருந்தால் நீங்கள் காப்பீடு செய்யலாம், சரிங்களா? அதாவது இது எல்லாமே வந்து நான் எதுப்ப சொல்கிறேன்னா, இந்த இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ரெண்டுமே 2022-23 இந்த ஆண்டிற்கான காப்பீடு விடயம். உங்கள் பகுதியில் எந்தெந்த பயிருக்கு காப்பீடு செய்யலாம், எந்த தேதி வரைக்கும் உங்களுக்கு கடைசி தேதி, அந்த காப்பீடு தொகை வழங்கக்கூடிய நிறுவனம் எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயிர் காப்பீடு செய்வதற்கு என்னென்ன தேவைங்கிறது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ உங்கள் பயிர் காப்பீடு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பயிர் காப்பீடு செய்ததற்கு உங்களுக்கு பயிர் காப்பீடு வந்துருச்சா, ஸோ உங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் காப்பீடு நிலை அறிய அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இதில் வந்து வருடம், மாவட்டம், வட்டம், கிராமம், உங்களுடைய விவசாய பெயர், அல்லது வந்து பார்த்திங்கன்னா சர்வே எண். ஸோ சர்வே எண் இருந்துச்சுன்னா அந்த சர்வே எண்ணை கொடுத்தீங்கன்னா சுலபமாக நீங்கள் வந்து பார்த்துடலாம். விவசாயம் பெயருங்கிற போது உங்களுடைய பெயரை கொடுக்கும்போது உங்கள் பெயரிலே யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய அனைத்து தகவலுமே அதில் இருக்கும். சரி வாங்க நம்ம பார்ப்போம். இப்போ வருடங்கிறத பார்த்தீங்கன்னா 2017-18, 18-19, 20-21, 21-22, இந்த 5 வருஷம் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ 22-23 இப்போ கரண்ட்டில் இருக்குது. இப்போ 21-22 இதற்கான
பயிர் காப்பீடு என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறியணும்னா, ஸோ நீங்கள் அந்த வருஷத்தை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மாவட்டம், ஸோ உங்கள் மாவட்டத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட வேண்டியது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வட்டம், வட்டத்தை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து கிராமம், கிராமம் எந்த கிராமமோ அந்த கிராமமும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பெயர், பெயரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய பெயர் இல்லைன்னா பட்டாயன், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தேடுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா, தங்கள் காப்பீடு செய்த வங்கி கீழே பயிர் காப்பீடு முகவரை அணுகவும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை, ஏன்னா இப்போ தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், 2020-21. ஸோ இதற்கான இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது, இப்போ 2020-21, ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்ப்போமே. இப்போ பாருங்கள், ஸோ இப்படி நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது, இப்போ நம்ம பட்டாயன்னு கொடுக்காம பேர் கொடுக்குறோம். ஸோ அந்த பேரில் 2020 என்னென்ன பயிருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது, அந்த பேட்டி நூட்டுங்கிறது சம்பா பயிர். ஸோ அந்த அந்த பேரில் நம்ம கொடுத்ததுனால அந்த பேரில் உள்ளவங்க அனைத்து தகவலுமே, அந்த பேரில் யாராக இருக்காலோ அவங்க தகவல் எல்லாமே இருக்குது. ஸோ அதிலேயே பார்த்திங்கன்னா பெயர் இருக்குது, அவங்களுடைய தந்தை பெயர் இருக்குது, பயிர் என்ன பயிருங்கிறது, புலையன் இருக்குது, அடுத்து நில அளவு இருக்குது, காப்பீடு தொகை எவ்வளவுங்கிறது இருக்குது, என்ன கிராமம், எந்த பேங்கு, காப்பீடு நிலை, ஸோ இதோடைய தகவல் வந்து பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த உழவன் செயல் மூலமாகவும் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் வந்து இது மட்டும் இல்லை, பல விடயங்களை வந்து இந்த ஆப்பு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்றொன்றும் கூட நம்ம தனித்தனியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் விவசாயம் சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கப்பட்டன அழுத்திக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.